75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1 லட்சம் முதல் 1 கோடி வரை. விநாயகனே வினைதீர்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் 18ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் என்ன, யமகண்டம், நல்ல நேரம், யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன், தின ராசி பலன், இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அமாவாசை திதி காலை 7:59 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் மேல் பிரதம திதி ஆரம்பிச்சிடும். அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக வடக்கு, பரிகார பொருளாக பால், வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான். நீங்க முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும், முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல வீற்று இருக்கிற மயிலுடன் அவரை வேகமாக 3 முறை இணைந்து வளம் வருவது உத்தமமான பலன்களை கொடுத்துடும். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கம், இதுல எதை வேணாலும் நீங்க காதுகளால் கேட்டுட்டு இன்னைக்கு நாள் ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன்ங்கிறது நிச்சயமா நம்ம நேயர்களுக்காக இருக்கும். இப்படி சந்திரன் பூர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணுங்கிறதுல முனைப்பு. அப்போ பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபிடன்சஸ், டிஸ்கஷன், இதெல்லாம் பெரிய அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். இன்னொரு தடவை சொல்லணும் அப்படின்னா, இந்த வரட்டு பிடிவாதம், முரட்டு பிடிவாதம், தோத்தாலும் பரவாயில்ல, நான் சொன்னதை நீங்கள் கேட்டே ஆகணும், நான் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு, இந்த பஞ்சாயத்து பால் டாயில் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு, பஞ்சாயத்தோ பஞ்சாயத்து பஞ்சாயத்து தலைவர் தானுங்கோ, நீங்கள் அந்த பஞ்சாயத்து தலைவராக இன்னைக்கு இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசினியர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்போது புண்ணிய காரியங்கள், நல்ல காரியங்கள், தான தர்மங்கள், லாப நஷ்டத்தை பார்க்காத ஒரு நாள். பரவாயில்லப்பா, இந்த ஆட்டோ கிட்டலாம் பேரம் பேச வேண்டாம், இந்த வண்டிக்காரங்க கிட்டலாம் பேரம் பேச வேண்டாம், இந்த ஓலாவுக்கு ஒரு 50-100 எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுத்துருவோம், தப்பு இல்லை அப்படின்னு, இந்த ஓலா உபேர்லலாம் ப்ரைஸிங்னு ஒன்று கொடுக்குறான், கூடவே இவங்க ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருங்கிறாங்க, 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருங்கிறாங்க, இந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படின்னு இந்த எஸ்டிடி நம்பர்லாம் கொஞ்சம் போட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் ரிஷபராசி நேயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும். பிள்ளைகள் விதத்துல கொஞ்சம் கோபதாவங்கள், அக்கறையுடன் கூடிய ஆலோசனைகள், அறிவுரைகள் பெரிய அளவுக்கு காணப்படும். அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, அட பங்காளி, இந்த அண்ணா தம்பிக்காக செய்யறதும், தம்பி அண்ணாவுக்காக செய்யறதும், காசு கொடுத்தா நமக்கு பொருள் கிடைச்சிடும், காசு கொடுத்தா கடையில பொருள் வாங்கிடலாம், ஆனா இந்த அன்பு பிரியம்ங்கிறதுல ஒரு பூ வாங்குறதோ, ஒரு பழம் வாங்குறதோ, ஒரு ஸ்வீட்ஸ் வாங்குறதோ, ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறதோ, ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறதோ, அண்ணாக்கு பிடிச்சது, தம்பிக்கு பிடிச்சது, மாமா பையனுக்கு பிடிச்சது, அத்தை பையனுக்கு பிடிச்சது, இப்படி பிடித்ததை வாங்கி கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. உங்களுடைய அறிவு, புத்திசாலித்தனம், கெட்டிக்காரத்தனம், இதற்கான பாராட்டு பரிசெல்லாம் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கிஃப்ட்டு நம்மளை தேடி வரும், இல்லை நம்ம யாருக்காவது நம்ம அன்புக்குரிய உறவுக்கு ஒரு பரிசு, அடடா தீபாவளி பரிசு காத்திருக்கிறது மிதுனராசி நேயர்களே அப்படிங்கிற தருணம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று அதை வாங்குவீங்க, இல்லை கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். இந்த கொடுத்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமேன்னு சொல்கிற மாதிரி, கொடுத்து சிவந்தன மிதுனராசினர் திருக்கரமே அப்படின்னு தான் இன்னைக்கு நான் சொல்லணும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, அப்போது அந்த ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது இரட்டை லாபங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும். அப்போது அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட், அப்பா
இந்த ஜிபேல அந்த டிரான்சாக்ஷன் ரிசிப்டை பார்க்குறப்பவே மனது சந்தோஷமா, இதே மாதிரி எல்லா நாளும் டிரான்சாக்ஷன் ரிசிப்ட் இருந்தால் எப்படி இருக்கும், எல்லா நாளும் சந்திரன் அந்த ஸ்தானத்தில் இருக்க மாட்டார்ல. குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள், அதே மாதிரி பணப்பட்டு வாடாக்கள், குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கிறத பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசதாதி இந்த வாசனாதி திரவியங்கள், இந்த வைஃபை ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ், இந்த அங்கே ரீசார்ஜ், இங்கே ரீசார்ஜ், இந்த பில் பே, அந்த பில் பே, இந்த தேதி பிறந்தாலே இதுதான் சார் லிஸ்டில் இருக்குது, இதெல்லாம் எழுதி வச்சு டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணணும். இந்த பால் பணம் கொடுக்கறதுக்குள்ளவே போது போதுன்னு போகுது, அவங்க வேற இந்த ஜிபே இதெல்லாம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, கையில் தான் வாங்க வேண்டி நிற்கிறாங்க. கொஞ்சம் வித்ட்ரால் பண்ணலாமா அப்படிங்கிற மன தடுமாற்றம், பண தடுமாற்றம் சின்னதாக இருக்கும், ஆனால் தேவைகள் பூர்த்தி அடையும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, டார்கெட் அச்சீவ் பண்ணிவிடுவோம், அப்பா நிறைவாக இருக்குது சார், எல்லாரும் கை தட்டிட்டாங்க சார், சுற்றிலும் நின்று எல்லாரும் பாராட்டிட்டாங்க, ஸ்ரீரங்கத்துலேருந்து நீங்களே சொல்லிட்டீங்களாம், இந்த வானிலை அறிக்கை ரமணன் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்க சார் அப்படின்னு, சைக்ளோன் வருது இந்த ரமணாவே சொல்லிட்டாரான்னா பார்த்துக்கங்களேன். அப்போ கார்த்திகேயன் சார் சொல்லிட்டு அப்பீல் இல்லை அப்படின்னு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம், முனைப்பு பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் காது மூக்கு தொண்டை இந்த பாதிப்பு அப்படிங்கிறதுல மிகுந்த கவனம் வச்சுக்கணும். ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும், ஏன்னா சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள் உங்களை தேடி வரும், அதை அப்படியே ஐஸ் போடாமல் அப்படியே ஐஸோட ஜில்லு ஜில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் காது மூக்குது என்ட்டு என்ட்டு இந்த இஎன்டிங்கிறத தேடி போக வேண்டிய தருணம், கொஞ்சம் சுடுதண்ணீரை தேடி போக வேண்டியது, இந்த ஃப்ரிட்ஜில் இருக்க உணவுப் பொருளை அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா பாக்கி இருக்க அனைத்து விஷயமும் சிம்மராசி நேயர்களுக்கு ஜே ஜே. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மன உளைச்சல், அலைச்சல் சார், கழுத்து கொஞ்சம் லைட்டாக வலிக்குது சார், இடுப்பு வலிக்குது சார், முதுகு வலிக்குது, ட்ராவல் டயர்ட்னஸ்ஸு, பாடி டயர்ட்னஸ்ஸு, ரொம்ப தூக்கமின்மை, கண்ட நேரத்தில் முழிப்பு வந்துடுது. நானும் எல்லாம் அந்த ஆயுர்வேத மருந்து சாப்பிட்றேன், ஆயுர்வேத மாத்திரெல்லாம் சாப்பிட்றேன், அஸ்வகந்தா சாப்பிட்றேன், ஆனாலும் பாருங்கள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. நேரங்கட்ட நேரத்தில் உணவு, நேரங்கட்ட நேரத்தில் பிரயாணம், பஸ்ஸு லேட்டு, ட்ரெயின் லேட்டு, வண்டி கார் தான் எடுத்துகிட்டு போனால் இருந்தாலும் பாருங்கள் இந்த முக்கியமான இடத்துல நிற்க வச்சுட்டாங்க ரொம்ப நேரம் அப்படின்னு, ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்காக இருக்கும். அப்போ நின்னா கால் வலிக்கணும் இல்லை, கை வலிக்கணும் இல்லை, தோள்பட்டை வலிக்கணும் இல்லை, உடல் அசதி, மன சோர்வு, மன உளைச்சல் இதெல்லாமே வந்துடாரு. அதே மாதிரி ஒரே விஷயத்தை போட்டு நிருடலாக தேங்காய் திருவின மாதிரி திருவிட்டே இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக விடு மாமு அப்படிங்கிறது தான் கன்னிராசினியர்களுக்காக நான் சொல்லக்கூடிய வார்த்தை. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பற்றி வெட்டு ஒன்று துண்டு மூணு, அப்போ ஒரே கல்லில் மூணு மாங்கா, ஆமாம் பஸ் மூன்று நல்ல செய்திகள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். பழைய கடன்களை அடைக்கிறதும், பண வரவு, புது வரவு, புது நண்பர்களை அறிமுகம் செய்து சந்திக்கிறது, புது முயற்சிகள் செய்யலாமா, அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல், சமயோஜித புத்தி, மருந்து மல்லிகை மாத்திரை இதெல்லாம் ஸ்டாக்ஸ் தீராத அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணி அப்பா சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. அப்போ பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், புகழாரங்கள், நல்ல குழந்தையாடல்கள், நானும் விஐபி தானே அப்படின்னு, அந்த ஏசி உண்டு தானே அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் நிறைய இருக்கும். ஒன்றே ஒன்று, இந்த பழி வாங்குறேன், இந்த வஞ்சம் தீக்குறேன், இந்த அன்னைக்கு சொன்னவங்களை நான் திருப்பி பேசிடுறேன், அவங்க பேசுனதுக்கு நான் பதில் பேசியே தீருவேன் அப்படின்னா அது நல்லதுக்கு இல்லை, பகை ஆகாது. அடுத்து இருக்கிற ருச்சிகராசி நேரில் வந்து டென்ஷன், படப்படுப்பு, ஆங்ஸைட்டி, தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஆமாம் சார், ஆமாம் சார், கண்ணெல்லாம் கூட கருவளையம் போட்டுருச்சுன்னா பார்த்துக்கங்களேன், அது தலை லேசாக இந்த பக்கமாகவே வலிக்குதே, இது எதனால், சிவபெருமானுக்கே அர்ஜுனன் தலையில் காண்டிவ வில்லால் அடித்தப்ப தலைவலி வந்துதான், அந்த தலைவலி தைலம், பவர் கிரீம், அமிர்தாஞ்சன், இந்த பச்சை கலரில் இருக்கிறதுலே ஆயுர்வேதத்திலே ஸ்பெஷலிஸ்ட் தைலமா சார், நோ சைட் எஃபெக்ட்ஸ், ஹெல்த்தி ஃபார் யூ, பெட்டர் ஃபார் யூ, கருப்பரிசி, சிகப்பரிசி, சாமை, திணை, கோதுமை, இந்த பெட்டர் ஃபார் யூ, ஹெல்த்தி ஃபார் யூ, அதே மாதிரி இந்த சிறுதானிய ரகங்கள், சிறுதானிய உயிர் தானிய ரகங்கள், இந்த சிறுதானியத்தை உயிர் தானியம்னு சொன்னால் கூட தகுன்னா பார்த்துக்கங்களேன். அப்போது இந்த பிளட் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு, இந்த லேபில் டெஸ்ட்டு இதில் இதெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய தருணம், அங்கே காத்திருக்க வேண்டிய தருணம், அதற்காக கொஞ்சம் இன்னைக்கு போகலாமா நாளைக்கு போகலாமாங்கிற மனத்தடுமாற்றம் ருச்சிகராசினியர்களுக்கு நிறைய இருக்கும். சந்திரன் தான் இந்த மனத்தடுமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறார். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதை காப்பாற்றிக்கிட்டாலே போதும் சார், நான் வேற எந்த வில்லங்கத்துக்கும் வரல, எந்த வம்பு தும்புக்கும் வரல, பிரயாணங்கள் கொஞ்சம் அசதியாக தான் இருக்கும்.
அப்போ உடல் அசதி, சோர்வு இதுலருந்தெல்லாம் உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளி வச்சுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களிடையே, நண்பிகளிடையே, சிநேகிதர்களிடையே, சிநேகிதர்களிடையே நல்ல பேச்சுவார்த்தை, பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைச்சாதானே இந்த மரியாதெல்லாம் கிடைக்கும். ஆமாங்கோ, குட் மார்னிங் ஆபீசர் அப்படின்னு குட் மார்னிங் ஆபீசர் போட வேண்டிய தருணம். மேடம் நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா அந்த மேடம் சார்னு கூப்பிட்டாலே அது ஒரு தனி ஒரு மரியாதையாக இருக்கும். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு பழைய தவறுகளை மறப்போம், மன்னிப்போம். சகோதர சகோதரிகளிடையே பந்தங்கள் அதிகரிக்கிறதும், மரியாதை அதிகரிக்கிறதும், கொடுக்கல் வாங்கல் அதிகரிக்கிறதும் ஆனந்தம் தர வேண்டிய தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட இங்கே தும்மினா அங்கே ஒரு அஞ்சு பேத்துக்கு கேட்கும், சார் இந்த மூக்கே செவந்து போய் குடமுளகா மூக்கு செவப்பான மாதிரியே இருக்கே சார், எப்படி கர்ச்சிப்பை தேடி தேடி, துண்டை தேடி தேடி, இந்த டர்க்கி டவலை தேடி தேடி, இல்லை பழைய வேஷ்டி இல்லை பழைய வஸ்திரம் எதையாவது தேடி தேடி சிந்தி மாலை முடியல, மூக்கு வலிக்குது அப்படின்னு, காது வலிக்குது அப்படின்னு, இவங்க பேச்சு தாங்க முடியல சார், கேட்க முடியல சார் அப்படின்னு சண்டை, சச்சரவு, வாத விவாதங்கள், நீண்ட வரிசையில காத்திருக்க வேண்டிய அமைப்பு. ஆமா சார், ஆமா சார், இந்த கியூவை பார்த்தாலே ஏதோ டிஜிட்டலுங்கிறாங்க, டிஜிட்டலைசேஷனுங்கிறாங்க, ஒரு ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண தெரில, காத்திருக்க வேண்டிய அமைப்பு கொடுத்துட்டாங்க சார். வெயிட்டிங் லிஸ்ட், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங், டிக்கெட்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டு, இப்படி ஆளே வெயிட்டிங்னா பார்த்துக்கங்களேன், போயிடாதீங்க அங்கேயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்னு போனால் கூட சொல்லலாம்ல, கொஞ்சம் பேசலாம்ல, என்ன விவரம் தெரியாதால விவஸ்தை கட்ட ஆளாக இருக்கீங்க அப்படின்னு. விவஸ்தை கட்டாலும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இதை நம்ம யாரையாவது பார்த்து சொல்ல வேண்டிய தருணம் இந்த விவஸ்தை அப்படிங்கிறது இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற கும்பராசினியர்களை பார்த்து சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடாது, ஈவன் எல்லாம் கிளியர் கட்டாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து நிறுத்து, நேரங்காலத்தை பார்த்து, ராகு காலம் யமகண்டா நல்ல நேரத்தெல்லாம் பார்த்து ஒரு காரியம் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு. அப்போ எதிரிகள் இடத்துலையும் உங்களுடைய பிம்பம் அதிகரித்து காணப்படும், ஒரு சமரசம் சமத்துவம்ங்கிற விஷயத்துல இருப்பாங்க, அன்புக்குரிய துணை கிட்டிருந்து ஏகோபித்த ஆதரவு, நல்ல பிரயாணங்கள், ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் இதுல ஒரு ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது, போட்ட பிளான் போட்ட மாதிரியே நடக்கும். ஆமா சார், ஆமா சார், நல்லபடியா போயிடுச்சுனாலே போதும், வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு இருக்கேன், ஐயனார் அப்பா உன் பிள்ளையை காப்பாத்திடு அப்படின்னு குலதெய்வத்தை பார்த்து கருப்பு காப்பாத்திடு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், ஐயா கருப்பு தெய்வமே காவல் தெய்வமே நீ தான் உன் பிள்ளையை காப்பாற்றணும் அப்படிங்கிற தருணம் இருக்கும், நல்லபடியாக காப்பாற்றி முடிச்சுடுவாங்க. சட்டுங்கிற முடிவு மட்டும் எடுத்துடக்கூடாது, கோபதாபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, ஆத்திரம் அழுகைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, புலம்பக்கூடாது, நடக்கிற வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருங்க. காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தான் பெருசு. கும்பராசினியர்களே, பத்தோட ஒன்று பதினொன்று, அத்தோட ஒன்று, நீங்களும் ஒன்று, கூட்டத்தோட கோவிந்தா போட்டு உள்ளே போய் உட்காந்துருங்க. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. அப்போ எதிரியினுடைய ஸ்தானம் அதிகரித்து காண்பதால் ஆட்டம் டிரால முடிச்சுக்கோங்க. எல்லா நாளும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட இன்னைக்கு நாள் டிரால போச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு, எப்போ பார்த்தாலும் உங்களை எல்லாரும் புகழணுங்கிற எண்ணத்தை விட நீங்க கொஞ்சம் நாலு பேர் புகழ்ந்து பாராட்டி பேசி பாருங்களேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி உடல் நலத்துல சின்ன தொய்வு, மருந்து மாத்திரையில பற்றாக்குறைகள், நீங்க கேட்ட பொருள் ஷார்ட்டேஜ் ஆகும், அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போகும், இது இல்லையா, ஐயோ நமக்கு அந்த பிராண்டு தானே வேணும், ப்ளூ கலர் தானே வேணும், இந்த பொருள் தானே வேண்டும், நமக்கு பெட்டர் மாஸ் லைட்டு தான், மற்றதெல்லாம் ஆகாது அப்படின்னு ஒதுங்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு லேசாக ஓரங்கட்டும், கொஞ்சம் பொறுத்துக்கங்க, ஆனால் டிரால முடிச்சுக்கோங்க. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரனோட பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடனழித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக், இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.